Hi friends, welcome to Abima's kitchen. இன்னைக்கு வீட்ல காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா வெயிலில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலான்ட்டு ஜூஸ் கடைக்கு போனோம். ஃபஸ்ட்டு முசம்பி ஜூஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபலூடா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அதனால் அரேபியன் ஸ்பெஷல்னு ஒரு ஃபலூடா இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸு தாங்க, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல் ஃபலூடாவே என்னால் சாப்பிட முடியல. மேபி ஜூஸ் குடிக்காமல் இருந்தேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த ஃபலூடா வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி மாதுளம்பழமும் சீதாப்பழம் தான் வாங்கியிருந்தேன். மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு. ஒரு மாதுளம்பழமே ஒரு 400 கிராம் 450 கிராம் வந்துச்சு. சீதாப்பழமும் அதே மாதிரி தாங்க, நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு அந்த கடையில். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 2 பழம் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ நம்ம காய்கறி வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ குக் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்துட்டு எடுத்து வாஷ் பண்ணிப்பேன். இந்த காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் காய்கறி வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பில்லை வச்சு செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். மேகி, பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் கடலைபருப்பி இதெல்லாம் வாங்கினேன். என்னடா இவ்வளோ மேகின்னு பார்க்காதீங்க, இந்த பெரிய மேகி வாங்கினோம்னா இந்த குட்டிய மேகி ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரீ. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரே உள்ளே வைக்கணும். அதில் இந்த சின்ன ஸ்டெப் இருக்குங்களா, அது கீழே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இந்த பாக்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்குதுன்னு தெரியல, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் அவரைக்காவும் இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், 4 பக்கமும் ஃபுல்லாக டைட் பண்ணோம்னா இந்த பாக்ஸோட மூடி வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல, அதனால் 3 பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன். இது நம்ம காய்கறி கழுவாமல் வச்சாதான் இதில் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஏன்னா தண்ணியோடு வைக்க முடியாது, அதனால் இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் குக் பண்ணும்போது எடுத்து கழுவிப்பேன். இப்போது அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த 3 பாக்ஸ் தான் நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். இந்த 3 பாக்ஸ் கலவாக வந்துட்டு காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு வச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய காய்கறிகளை நான் வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வைக்கிறதுனால எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.